வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாவீரன் நினைவேந்தல் தடைக்கு எதிரான மனு ஜாழ் நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. இலங்கையில் மனித உரிமை நிலைமைகள் தொடர்ந்து மோசம், பிரித்தானியா கவலை. இலங்கை போலீசாருக்கு பயிற்சி அளிக்கும் உடன்பாடு நீடிக்கப்படாது, ஸ்கொட்லாந்து போலீஸ் அறிவிப்பு. கொழும்பு துறைமுக கிழக்கு கொள்கலன் முடிய அபிவிருத்தி திட்டம் சீன நிறுவனத்திற்கு அனுமதி. ஜெர்மனி தூதுவருடன் டெலோ பிரதிநிதிகள் சந்திப்பு. மாவீரர் நாளை நினைவேந்த தடை விதித்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட கட்டளையை நீக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் தாக்கல் செய்துள்ள இந்த மனு தொடர்பாக பதிலளிக்க யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியை இன்று பிற்பகல் 2 மணிக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மாவீரர் நாள் அனுசரிப்புக்கு தடை விதிக்க கோரி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை கடந்த வெள்ளிக்கிழமை விசாரித்த பதில் நீதிபதி சிவலிங்கம் கட்சித் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலருக்கு தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார். தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமாகிய ஸ்ரீகாந்தாவுக்கு எதிராகவும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று மாண்டில் முன்னிலையாகிய ஸ்ரீகாந்தா தன் மீது விதிக்கப்பட்ட தடை கட்டளையை நீக்க வேண்டுமென சமர்ப்பணம் செய்தார். அந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது பிரதிவாதிகள் மன்றிற்கு அழைக்கப்பட்டு கருத்துக்கள் கேட்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், பிரிவு 106 கீழ் அந்த கட்டளையை திருத்தவோ மாற்றம் செய்யவோ முடியும் என்பதால் தடை உத்தரவை நீக்க வேண்டுமென சமர்ப்பணம் செய்தார். இதையடுத்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியை இன்று பிற்பகல் 2 மணிக்கு முன்னிலையாகி பதிலளிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமைகள் தொடர்ந்து மோசமடைந்து வருவதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. பிரித்தானிய வழிவுகார பொதுநலவாயம் மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் உலகளாவிய மனித உரிமைகள் நிலைமை குறித்த அண்மைய அறிக்கையிலேயே இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இலங்கை உள்ளிட்ட 31 முன்னுரிமை நாடுகள் தொடர்பாக 2021 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதிக்குரிய மனித உரிமைகள் நிலை குறித்த புதுப்பிக்கப்பட்ட மதிப்பீடுகளை செய்யும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பணியகம் இலங்கை தொடர்பாக கடந்த ஜனவரியில் வெளியிட்ட அறிக்கையில் கடந்த வருடத்தில் வெளிப்படும் போக்குகள் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியிருந்தது. இது மனித உரிமைகள் நிலைமை மோசமடைந்து வருவதற்கான தெளிவான முன்னறிவிப்பு அறிகுறியாகும். எதிர்கால மீறல்கள் குறித்த குறிப்பிடத்தக்க அளவு கூடுதல் அபாயத்தை குறிக்கிறது. மனித உரிமை ஆர்வலர்கள் மீதான பாதுகாப்பு படையினரின் கண்காணிப்பு மற்றும் அச்சுறுத்தல்கள் அதிகரித்திருப்பதுடன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் தன்னிச்சையான கைதிகளும் அதிகரித்துள்ளன. நீதித்துறை கண்காணிப்பு அல்லது அடுத்த செயல்முறைக்கான தேவை இல்லாமல் தனிநபர்களை கைது செய்து புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பும் அதிகாரங்களுடன் புதிய விதிமுறைகளை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. மரண தண்டனை விதிக்க கொலையாளிக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கியதுடன் காணாமல் போனோர் அலுவலகம் போன்ற சுயாதீன நிறுவனங்களை வழிநடத்துவதற்கு சர்ச்சைக்குரிய நபர்களை நியமித்துள்ளார். பல மனித உரிமை வழக்குகளில் பொறுப்புக்கூறலை தடுக்கும் நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்தது. தமிழ் மற்றும் முஸ்லிம் நலன்புரி அமைப்புகளை தடை செய்து வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சமூகங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் மீதான கட்டுப்பாடுகளை விதித்து சிறுபான்மை குழுக்களை அரசாங்கம் ஓரங்கட்டுவது தொடர்கிறது என்றும் பிரித்தானியாவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் தொடர்பான கவலைகள் காரணமாக இலங்கை போலீசாருக்கு பயிற்சி அளிக்கும் உடன்பாட்டை நீடிக்கப் போவதில்லை என ஸ்கொட்லாந்து போலீஸ் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கையில் உள்ள பிரித்தானிய தூதரகத்திற்கு ஸ்கொட்லாந்து போலீஸ் அறிவித்துள்ளது. இலங்கை போலீசாருக்கு பயிற்சி அளிப்பது தொடர்பாக செய்து கொண்ட உடன்பாடு 2022 மார்ச் மாதம் காலாவதியாக உள்ள நிலையிலேயே ஸ்கொட்லாந்து போலீஸ் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஸ்கொட்லாந்தின் தலைமை காவலர் இயன் லிவிங்ஸ்டன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மனித உரிமையை மோசமாக மீறுகின்ற இலங்கை போலீசாருக்கான பயிற்சிகளை நிறுத்த வேண்டும் என்று ஸ்கொட்லாந்து போலீசாருக்கு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் அழுத்தங்களை கொடுத்து வந்தன. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தின் 2வது கட்ட அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கும் பொறுப்பை அரசாங்கம் சீன நிறுவனம் ஒன்றிடம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் நேற்று தெரிவித்துள்ளது. கிழக்கு கொள்கலன் முடிய திட்டத்தின் 2வது கட்ட அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதற்கான கேள்வி பத்திரங்கள் கோரப்பட்ட நிலையில் 6 நிறுவனங்கள் போட்டியிட்டதாகவும் அவற்றிலிருந்து சீன அரச நிறுவனமான சீன துறைமுக பொறியியல் நிறுவனம் இந்த பணிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் உறுதி செய்துள்ளது. முன்னதாக கிழக்கு கொள்கலன் முடியத்தை இந்தியா மற்றும் ஜப்பானின் உதவியுடன் அபிவிருத்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. இதற்கான இணக்கப்பாடு குறித்த நாடுகளுடன் எட்டப்பட்டிருந்த நிலையில்
நிலையில் கடந்த ஜனவரி மாதம் அந்த திட்டத்தை கோட்டாபாய ராஜபக்ச அரசாங்கம் கைவிட்டதுடன் கிழக்கு முனையத்தை துறைமுக அதிகார சபையை அபிவிருத்தி செய்யும் என்று அறிவித்திருந்தது. இதையடுத்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பல மாதங்களாக ராஜதந்திர இழுபறிகள் காணப்பட்டன. பின்னர் மேற்கு கோள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்து பராமரிக்கும் பொறுப்பு இந்தியாவின் அதானி குழுமத்திற்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையிலேயே இந்தியாவிடம் ஒப்படைப்பதாக கூறிய கிழக்கு கோள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்கான பணிகளை சீன அரசு நிறுவனத்திடம் அரசாங்கம் ஒப்படைத்துள்ளது. இந்த உடன்பாட்டின் மதிப்பு எவ்வளவு என்று அரசாங்கம் கூறவில்லை. எனினும் பகுதியளவில் கட்டப்பட்ட இந்த முனையத்தை முழுமையாக்குவதற்கு $500 மில்லியன் தேவை என்று மதிப்பிடப்பட்டிருந்தது. இந்த திட்டம் சீனாவுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையில் சீனாவின் செல்வாக்கு மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஜெர்மனி தூதுவர் கார்ஹர் ஸ்பிட், உதவி தூதுவர் ஒலாப் மன்ஷோ ஆகியோருடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான டெலோவின் பிரதிநிதிகள் சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர். நேற்று காலை 10:30 கொழும்பில் உள்ள ஜெர்மன் தூதரகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கல்நாதன், வினோ நோகராதலிங்கம் மற்றும் டெலோவின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலைகள், மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 46(1) பிரேரணையின் நிலை, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதன் அவசியம், GSP வரிச்சலுகை, தமிழ் மக்கள் முகங்கொடுத்திருக்கும் முக்கிய பிரச்சனையான காணி அபகரிப்பு, இனக்குடி பரம்பல் சிதைப்பு என்பவற்றை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தும் முயற்சியாக ஐநா பிரேரணியில் பரிந்துரைக்கப்பட்ட 13வது திருத்த சட்டத்தை முற்றுமுழுதாக நிறைவேற்றுவது, மகன் சபை தேர்தல்கள் போன்ற விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றதாக டெலோவின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். தற்கால அடிமைத்துவ முறைகள் பற்றிய ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் ரொமயா அபகோடா இன்று இலங்கைக்கான தனது 1வது பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். அவர் எதிர்வரும் December 3 வரை இங்கு தங்கியிருந்து பல்வேறு தரப்பினரை சந்தித்தும் நேரில் ஆராய்ந்தும் நிலைமைகளை மதிப்பீடு செய்ய உள்ளார். ஆடை தொழில், தேயிலை தோட்டங்கள், சுற்றுலா மற்றும் வீட்டு வேலை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார துறைகளில் உள்ள தொழிலாளர்களின் நிலைமைகளை அவர் ஆய்வு செய்வார். December 3 தனது பயணத்தின் முடிவில் கொழும்பில் உள்ள ஐநா வளாகத்தில் நடத்தும் செய்தி மாநாட்டில் ஒபோகாடா தனது பூர்வாங்க அவதானிப்புகளை பகிர்ந்து கொள்வார். அத்துடன் 2022 செப்டம்பரில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 51வது அமர்வில் விசேட அறிக்கையாளர் தனது பயணம் தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார். புதிய தேர்தல் சட்டம் கொண்டுவரப்படும் வரை மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என தேர்தல் மறுசீரமைப்பிற்கான தெரிவுக்குழுவின் தலைவரான அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பத்ம பண்டார நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் கட்டளை சட்டத்தை திருத்துவதற்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக ஏற்கனவே அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளோம். ஆனால் அரசாங்கம் ஆர்வம் காட்டுவதாக தெரியவில்லை என்று ரஞ்சித் பத்ம பண்டார தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தினேஷ் குணவர்தன, மாகாண சபை தேர்தல் கட்டளை சட்டம் திருத்தப்படும் வரை மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனவே மாகாண சபை தேர்தலை அவசரமாக நடத்த முடியாது. மாகாண சபை தேர்தல் கட்டளை சட்டத்தை குழப்பியது உங்களது அரசாங்கம் தான் என்றும் அமைச்சர் தினேஷ் குணவர்தன குற்றம் சாட்டியுள்ளார். 20 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசியின் 3வது அளவை வழங்க சுகாதார அமைச்சு முடிவு செய்துள்ளது. இதற்கு தேவையான ஏற்பாடுகள் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்படும் என சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்லா தெரிவித்துள்ளார். அதேவேளை கடுமையான சுகாதார வழிகாட்டுதல்களின் கீழ் திருமணங்கள், திரையரங்குகள், உணவகங்கள், விடுதிகள் மற்றும் நிகழ்வுகளை வழக்கம் போல நடத்த அனுமதிப்பதற்கு சுகாதார அமைச்சர் முடிவு செய்துள்ளது. இந்த நிகழ்வுகளை வரையறுக்கப்பட்ட அளவானோரின் பங்கேற்புடன் நடத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி தலைமையில் கூடவுள்ள கொரோனா தடுப்பு செயலணி கூட்டத்தில் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் ரம்புக்வெல்லா தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி நிறுவனங்களின் பதவிக்காலம் விரைவில் நிறைவடைய உள்ள நிலையில் அவற்றிற்கான புதிய மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான தேர்தலை நடத்துவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அனைத்து மாவட்ட தேர்தல்கள் ஆணையாளர்களுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் அடுத்த வருடம் March 20 நிறைவடைய உள்ளதாகவும், புதிய மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான ஆரம்பகட்ட பணிகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிபல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். இதற்கமைய வாக்குச்சீட்டு தயாரித்தல், அலுவலகர்கள், வாகனங்களை கணக்கெடுத்தல், வாக்களிப்பு மையங்களின் குறைபாடுகளை கண்டறிந்து தயார் செய்தல் போன்ற அடிப்படை பணிகள் மேற்கொள்ளப்படும். மேலும் December 31 முன்னர் பதிவுகளை செய்தால் இந்த ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசின் ஒரே இரவில் 100% இயற்கை உர திட்டத்தால் விவசாயத்துறை ஏற்கனவே அழிந்துவிட்டது என்றும், இதற்கு விவசாய அமைச்சர் மகிந்தானந்த் அளித்தமைவையே முக்கிய பொறுப்பு என்று முன்னாள் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்ரிபால சிறிசேன குற்றம் சாட்டியுள்ளார்.
விவசாயத்திற்கு ஏற்பட்டுள்ள சேதத்தை சரி செய்ய நீண்ட காலம் எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சேதன உரங்களின் பயன்பாட்டை நோக்கி நாட்டை வழிநடத்துவதற்கு முதல் படியாக மாதிரி பயிற்சியை முன்னெடுத்திருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதே அரசின் முக்கிய பணி. விவசாயிகள் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக விஷம் குடிக்கும் நிலையில் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை ரசாயன உரம், கிருமிநாசினி போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குவதாகவும் அவற்றை இறக்குமதி செய்வதற்கு தனியார் துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கப்பேச்சு அறிவித்தவை குறிப்பிடத்தக்கது. தற்போது நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக காரை நகரில் 183 குடும்பங்களைச் சேர்ந்த 632 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போதைய காலநிலை தொடர்பாக ஜாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு நேற்று மாலை 4 மணி வரையான நிலவரம் தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் செவ்வாய்க்கிழமை முதல் பெய்து வரும் மழை மற்றும் அதிக காற்று காரணமாக 183 குடும்பங்களைச் சேர்ந்த 632 நபர்கள் காரை நகரில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 2 குடும்பத்தினர் தற்காலிகமாக உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.